عليكم السلام ورحمة الله وبركاته جزاكم الله خير الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما سمعت بمكرهن أرسلت إليهن واعتدت لهن متكعا وآتت كل واحدة منهن سكينا وقالت اخرج عليهن فلما رعينه أكبرنه وقطعن أيديهن وقلن حاش لله ما هذا بشرا إن هذا إلا ملك كريم صدق الله العلي العظيم கண்ணியமான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரா யூசுஃபினுடைய 31வது திருவசனத்தில் அந்த பெண்ணுடைய இன்னும் ஒரு சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே தெளிவுபடுத்துகிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பத்தினி தினத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். தன்னுடைய கற்பையும் தன்னுடைய பத்தினி தினத்தையும் பாதுகாத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய இந்த சூழ்ச்சி பகிரங்கமாகிவிட்டது. அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய கணவனுக்கு முன்னால் அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். அந்த கணவன் புரிந்து கொண்டார், யூசுப் தவறு செய்யவில்லை, தன்னுடைய மனைவி தான் தவறு செய்து விட்டார் என்பதாக. என்றிருந்தாலும் இந்த செய்தி அரண்மனைக்குள்ளேயே அடக்கிவிடப்பட்டது, அரண்மனைக்குள்ளேயே முடக்கிவிடப்பட்டது. அது வெளியே போகக்கூடாது என்பதற்காக வேண்டி வாய்கள் பொத்தப்பட வேண்டும் என்று சொல்லி யூசுப் ஆறு அன்ஹாதா, யூசுப் இதை விட்டு விடுங்கள், நீங்கள் இதை விட்டு நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், என்னுடைய மனைவியே, நீ என்னுடைய பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்து கொள், பாவமன்னிப்பு தேடிக்கொள் என்று சொல்லி அந்த அரசர் புத்தி சொல்லி இந்த விடயத்தை முடித்து விட்டார். ஆனாலும் கூட இந்த செய்தி வீட்டுக்குள்ளே இருந்து அரண்மனையிலிருந்து வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்து இந்த செய்தி பறந்து பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி செய்திகள் வெளியே வந்தால் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், நமக்கு தேவையில்லாத செய்திகள் நம்முடைய காதுகளிலே வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது, அந்த கட்டத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய காதை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாயை எப்படி பாதுகாக்க வேண்டும், அல்லாஹுடைய பாதையில் போய் ஜிஹாது செய்வதை விடவும், ரமலானுடைய மாதத்தில் சதகாக்கள் நோன்புகள் நோட்பதை விடவும் கஷ்டமான ஒரு காரியமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை பாதுகாப்பதை சுட்டிக்காட்டின ஹதீஸையும் நாங்கள் அவதானத்துக்கு எடுத்துக்கொண்டோம். எனவே அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, அதற்கு பிறகு செய்தி வெளியே பறந்துவிட்டது, இந்த செய்தி வெளியே லீக்காகிவிட்டது. இந்த இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வகால நிஸ்வத்தும் ஃபில் மதீனத்தி, அந்த ஊரிலே வாழக்கூடிய அந்த பட்டணத்திலே வாழக்கூடிய பெண்கள் கதைத்துக் கொள்கிறார்கள், பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், இம்ராத்துல் அசீஸ் அமைச்சருடைய மனைவி துராவிது ஃபதாஹா அன்னஸ்ஸிஹி, அந்த அவருடைய வீட்டிலே வேலை இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலே அடிமையை போன்று இருக்கக்கூடிய அந்த வாலிபரை தன்னுடைய பாவத்தின் பக்கமாக மானக்கேடான காரியத்தின் பக்கமாக அழைக்கிறாள் என்ற செய்தியை அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இன்னால நராஹா ஃபி வலாலி முபீன், நிச்சயமாக அவள் பகிரங்கமான வழிகேட்டிருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த செய்தி இவர்கள் இப்படி என்னை பற்றி பேசிக் கொள்கிறார்கள், என்னுடைய விடயத்தில் இவர்கள் வெளிமத்து பேசுகிறார்கள் என்றதை அந்த பெண்ணுக்கு தெரிய வந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் ஒரு சூழ்ச்சி செய்தால் அல்லாஹ் அதை போது குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறான். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் ஆண் பெண் என்று மனிதனை ரெண்டு வர்க்கமாக படைத்திருக்கிறான். ஆண்களுக்கென்று சொல்லி சில தன்மைகளையும் சில சுபாவங்களையும் சில இயற்கையான பண்புகளையும் அல்ல ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதே போன்று பெண்களுக்கும் சில இயற்கையான சில குணங்களையும் சில குணாதிசயங்களையும் சில பண்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களிலே வைத்துத்தான் பெண்களை படைத்திருக்கிறான். இதை யாராலும் மறுக்க முடியாது, இதை யாராலும் நிராகரிக்க முடியாது. பெண்களுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும், இதை குர்ஆன் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முஃமின்களாக இருக்கலாம், காவிர்களாக இருக்கலாம், ஆனால் இயற்கையாக அல்லாஹ் வைத்து படைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கை குணம் அவர்களிலே இருக்கத்தான் செய்யும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாகவும் நபியினுடைய வாழ்க்கை மிக தெளிவாகவும் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்திலே அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான்.
அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான். அந்த பட்டணத்திலே வாழக்கூடிய, தன்னுடைய ஊரிலே வாழக்கூடிய அந்த பெண்கள் தன்னை பற்றி பேசிக் கொள்கிறார்கள், தனக்கெதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள், தனக்கெதிராக திட்டங்கள் தீட்டுகிறார்கள், என்னை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அந்த பெண்ணுடைய காதிலே விழுந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் ஒரு வேலை செய்தாள். ஒரு வேலை செய்தால் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இதை எப்படிப்பட்ட ஒரு வேலை செய்தால் என்று சொன்னால், அர்சலத் இலைஹின்ன, அந்த பெண்களை எல்லாம் யாரெல்லாம் தன்னை பற்றி பேசிக் கொள்கிறார்களோ, தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த பெண்களை எல்லாம் ஒரு விருந்துக்கு அழைத்தாள். அர்சலத் இலைஹின்ன, ஒருவரை கூப்பிட்டு ஒருவரை அழைத்து அவர்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்து விட்டு வாருங்கள், அழைப்பு கொடுத்து விட்டு வாருங்கள், என்னுடைய வீட்டிலே ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கு மாத்திரம் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு கொடுக்கக்கூடிய பெண் யார் என்று சொன்னால், அரசனுடைய அமைச்சருடைய மனைவி. அமைச்சருடைய மனைவி அழைப்பு கொடுக்கிறாள். அரசலத் இலைஹின்ன, ஒருவரை ஹயருக்கு, அதாவது ஒருவரை கூடி கெடுத்து அவரை அனுப்புகிறாள் தூதுவராக சொல்லிவிட்டு வாருங்கள். வஅதத்லஹுன்ன முத்தகன், ஒரு அழகான ஒரு அமைப்பு, அழகான ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார், சாப்பாட்டுக்கான ஏற்பாடு. சுபஹானல்லாஹ், அரச மாளிகையில் அரசனுடைய மனைவி, பெண்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு, பெண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து, இன்விடேஷன் வந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ், அங்கு யாருதான் புகாம் இருப்பார்கள், எந்த பெண் தான் புகாம் இருப்பாள்? அத்துணை பேரும் போகும் பொழுது தன்னுடைய வசீகரமான அழகையும் தன்னுடைய கவர்ச்சிகரமான அழகையும் வெளிப்படுத்திக் கொண்டுதானே போயிருப்பார்கள். அந்த சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்திருக்கும்? அந்த சபைக்கு போகக்கூடிய பெண்கள் யாராக இருந்திருப்பார்கள்? நாட்டிலே ஊரிலே இருக்கக்கூடிய சாதாரண ஏழைகளுக்கு அழைப்பு போயிருக்க மாட்டாது, நாட்டிலே பட்டணத்தில் இருக்கக்கூடிய அற்பமான சொற்பமான மக்களுக்கு அழைப்பு போயிருக்க மாட்டாது. அந்த அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை சார்ந்த, உயர்ந்த வர்க்கத்தை சார்ந்த, பெரியவர்கள் என்று மதிக்கப்படக்கூடிய, பெரியவர்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று மதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு தானே அழைப்பு போயிருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் போகும்போது எப்படி போவார்கள்? சுபஹானல்லாஹ், அழைக்கப்பட்டவர் யார், அழைத்திருப்பவர் யார், எந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், மிகவும் அழகான ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாள், ஒரு சாப்பாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறாள். சுபஹானல்லாஹ், கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போகிறோம், திருமணத்துக்கு போகும்போது எப்படி போகிறோம்? திருமணங்களுக்கிலே பெண்கள் பங்கெடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பெண்கள் கல்யாணங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்னால் நடந்த ஏராளமான முகப்புகளில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு போகலாம், ஆனாலும் ஒரு முறை இருக்கிறது. பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி மகரம் பேணி போக வேண்டும், பெண்களுடைய சத்தம் எப்படி பேணப்பட வேண்டும், பெண்கள் ஆதாம ஒழுக்கங்கள் எப்படி பேணப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் இதற்கு முன்னாலும் நான் இந்த வகுப்பில் ரோமத்துல் குரான் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்கள், அரச அதாவது பட்டணத்தினுடைய பெண்கள், அந்த அமைச்சருடைய மனைவியினுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் போயிருக்கிறார்கள். அங்கே போனதும் சுபஹானல்லாஹ், அங்கே ஆச்சரியமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய கையிலும் ஒரு பணத்தையும் கொடுத்தாள், ஒரு கத்தியையும் கொடுத்தாள். கத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களாக வெட்டி சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு அப்பல் பழம் கையில கொடுக்கப்பட்டு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பழத்தை கையில கொடுத்து ஒரு கத்தியையும் கையில கொடுத்திருக்கிறாள். அங்கே சாப்பாட்டுக்கான ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிடுவதற்கான பெரும் பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பழத்தை சாப்பிடுவதாக இருந்தால் கடித்து சாப்பிட முடியாது, அந்த கையினால் கையில் இருக்கக்கூடிய கத்தியினால் வெட்டித்தான் சாப்பிட வேண்டும். ஒவ்வொருவருடைய கையிலும் கூர்மையான ஒரு கத்தியை கொடுத்து, அங்கே பெண்களுடைய கையிலே கத்தியும் இருக்கிறது, பெண்களுடைய கையிலே பலரும் இருக்கிறது, இந்த அமைச்சருடைய மனைவியினுடைய கையிலும் கத்தி இருக்கிறது. அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது அரசனுடைய மனைவி இதை வெட்டுகிறாள், அவள் வெட்டினால் நாங்களும் வெட்டலாமே என்று சொல்லக்கூடிய பார்வையில் ஒவ்வொருவரும் அரசனுடைய மனைவியினுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பெண் சுபஹானல்லாஹ் ஒரு அழைப்பு விடுக்கிறாள், ஒரு சத்தத்தை போடுகிறாள். அவள் சொல்லுகிறாள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறாள், ஏ யூசுஃபே வெளியே வாருங்கள், ஏ யூசுஃபே உள்ளே இருக்கக்கூடிய யூசுஃபை கூப்பிடுகிறாள்.
உள்ளே இருக்கக்கூடிய யூசுபை அந்த பெண் வெளியே கூப்பிடுகிறாள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டு எந்த வீட்டுக்கு இருக்கிறார்களோ அந்த வீட்டினுடைய எஜமாட்டி அந்த வீட்டினுடைய தலைவியினுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபலம்மா ரஅயினஹு அங்கே கூடியிருந்த பெண்கள் அனைவரும் ஒரே பார்வையில் யூசுபை பார்க்குகிறார்கள். யூசுபை பார்க்கும் பொழுது அக்பர்ன அவர்கள் மிகவும் மேன்மைப்படுத்தி விட்டார்கள். அக்பர்ன தக்பீர் சொல்லிவிட்டார்கள், தக்பீர் சொல்லிவிட்டார்கள். மிகவும் மேன்மையாக கண்டார்கள் யூசுபை. இப்படிப்பட்ட ஒருவரா, இவ்வளவு வசீகரமான அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அக்பர் என்று சொன்னால் அதை மேன்மைப்படுத்தி பார்த்தார்கள். மேன்மைப்படுத்தி பார்த்துக் கொண்டே அவர்கள் பணத்தை விட்டுவதற்கு பகரமாக கைகளை வெட்டிக் கொண்டார்கள், கையினுடைய விரல்களை வெட்டிக் கொண்டார்கள். அக்பர்ன தங்களுடைய கைகளை வெட்டிக் கொண்டார்கள், ரத்தங்கள் ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், இறைவன் தூய்மையானவன், மஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதராக இருக்க முடியாது. இந்த யூசுப் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு சங்கையான மலக்காகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகு யூசுப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த யூசுவினுடைய அழகில் மயங்கி, அந்த யூசுவினுடைய அழகை கண்டு மறிமயங்கின அந்த பெண்கள் தன்னுடைய கையை வெட்டிக் கொண்டார்கள். யூசுவை பார்த்து சொன்னார்கள், மஹாதா பஷரா, இவர் ஒரு மலக்காகத்தான் மனிதனாக இருக்க முடியாது, இவர் மலக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். இந்த இடத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் அவள் செய்தாள். ஆனால் இங்கே விருந்து கொடுக்கப்பட்டது, விருந்துக்கு வந்த பெண்களுக்கு கத்தியும் கொடுக்கப்பட்டது, பலவும் கையில கொடுக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எந்த யூசுவின் மூலமாக தன்னுடைய மனைவி எந்த யூசுவின் மூலமாக வழிகட்டு போனாலும் அந்த யூசுபை இன்னமும் தான் அந்த அரசன் வீட்டுக்குள்ளே வாழ வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் இங்கே சொல்லாமல் சொல்லி காட்டுகிறான். வெக்கம் இல்லாமல் போய்விட்டால், மானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் போய்விட்டால், ரோஷம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லாமல் போய்விட்டால், தவறு நடந்ததற்கு பிறகும் யாரு குற்றத்துக்கு காரணமாக இருந்தாரோ, தவறு புரிவதற்கு யாரு காரணகர்த்தாவாக இருந்தாரோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருப்பதுதான் பாவத்துக்கு காரணமாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பதுதான் அந்த பெண் குற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை அந்த அரசன் புரிந்திருந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த வீட்டை விட்டு வெளிப்படுத்தவில்லை, வெளியாக்கவில்லை. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மான வெக்கம் இல்லை, அதாவது ரோஷம் இல்லை என்பதற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கணியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பையனுக்கும் என்னுடைய மகனுக்கும் இடையில் ஒரு உறவு இருக்கிறது என்பதாக தெரியும் என்றிருந்தாலும் கூட மக்கள் யோசிக்கிறார்கள், இவனை வெளியே அனுப்பினால் என்னுடைய கடைக்கு கஷ்டமாக இருக்கும், கடையிலே வைத்துக் கொள்கிறார்கள். அவனை வீட்டுக்கும் அனுப்புகிறார்கள், அவங்க வார்னிங் பண்றாங்க, என்ன தெரியுமா, என்னை வீட்டுக்கு போறது சரி, என்ன கஷ்டப்படுத்தினாரு, என்ன மானபங்கப்படுத்தினாரு என்று புத்தியும் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இப்படிப்பட்ட வெக்கம் கெட்ட ரோஷம் அற்ற செயல்பாடுகள் உலகத்தில் அன்றும் இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் சொல்லுகிறாள், யூசுபை வெளியே கூப்பிடுகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியே வருகிறார்கள். வரக்கூடிய கட்டத்தில் அக்பர்னஹு அந்த பெண்கள் அனைவரும் தக்பீர் சொன்னார்கள். கருத்து மிகவும் மேன்மையாக கண்டார்கள் யூசுபை. பணத்தை விட்டுவதற்கு பகரமாக கைகளை வெட்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லிக் காட்டுகிறான். இப்பொழுது இதில் என்ன இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த கட்டத்தில், காலத் அப்பொழுதுதான் அவர்கள் கையை வெட்டிக் கொண்டார்கள், ரத்தம் சொட்டு சொட்டாக கீழே கொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பெண் அரசனுடைய மனைவி பேசுகிறாள். அவள் சொல்லுகிறாள், நிச்சயமாக இவர்களை பற்றி என்னை நிச்சயித்தீர்களோ அவருக்கு இவர்தான். யாருடைய விடயத்தில் என்னை பற்றி ரீபத்து பேசினீர்களோ, யாருடைய விடயத்தில் என்னை பற்றி நீங்கள் புறம் பேசினீர்களோ, யாருடைய விடயத்தில் நான் நடந்து கொண்டது தவறு என்பதாக சொல்லி என்னை பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்னை பற்றி பேசிக் கொண்டீர்களோ, அதே யூசுப் தான் இவர் என்று சொல்லி
அந்த பெண்களுக்கு முன்னால் தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினால் அந்த பெண் சொல்லுகிறாள், யாருடைய விடயத்தில் நீங்கள் என்னை நித்தித்தீர்களோ, என்னை பழித்தீர்களோ, என்னை அற்பமாக பார்த்தீர்களோ, என்னை குறை கூறினீர்களோ, அந்த யூசுப் தான் இவர் என்று சொல்லி அந்த பெண் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறாள். நீங்களாக இருந்தாலும் கையை வெட்டிக் கொண்டீர்கள், நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு முறைதான், ஆனால் நானோ சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக இவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு முறை கண்டு கையை வெட்டிக் கொண்டிருப்பீர்கள் என்றிருந்தால் நான் 20 வருடம் எப்படி பொறுமை செய்திருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய சுத்தத்தையும் தான் தவறு செய்தது நியாயம் என்று சொல்லி அந்த தவறை சரிப்படுத்துவதற்காக தான் இந்த பெண் இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதாவது என்னவென்று சொன்னால், பெண்கள் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கே விருந்து கொடுக்கப்பட்டது, இங்கே சாப்பாடு கொடுக்கப்பட்டது. சாப்பாடு கொடுப்பது நோக்கமல்ல, தன்னுடைய தவறை சரிப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த பெண்களை அந்த பெண் அங்கே அழைத்தாள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அந்த பெண் மேலும் சொல்லுகிறாள், நிச்சயமாக நான் என் விருப்பத்துக்கு இணங்குமாறு அவரை நான் பணித்தேன், என் விருப்பத்துக்கு இணங்குமாறு நான் அவரை அழைத்தேன், என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் படியாக நான் அவருக்கு கட்டளை பிறப்பித்தேன். ஆனாலும் கூட அன்புக்குரிய நேர்களே, அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், வலக்கத் ராவத்துஹு அன் நஃப்ஸிஹி, நான் என் விருப்பத்துக்கு இணங்குமாறு அவரை நான் அழைத்தேன், நான் அவரை பணித்தேன், நான் அவரை நிர்பந்தித்தேன். ஃபஸ்தஅஸம் என்றாலும் தன்னிடமிருந்த இருக்கக்கூடிய மன உறுதியின் காரணமாக அந்த பாவத்தை விட்டும் தன்னை அவர் விலகிக் கொண்டு விட்டார், தன்னை பாதுகாத்துக் கொண்டு விட்டார். தன்னிடமிருந்த அந்த பத்தினித்தனம், தன்னிடமிருந்த மன உறுதி, என்னுடைய கட்டை, என்னுடைய ஆசையை அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை தவிர வேறொன்றில் வைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி இருந்ததின் காரணமாகத்தான் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். இந்த இடத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், கேவலத்தை வெளிப்படுத்துகிறான், அற்பத்தனத்தை வெளிப்படுத்துகிறான், சொற்பத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். அந்த பெண் சொல்லுகிறாள், நான் இந்த யூசுபை பாவத்தின் பக்கமாக அழைத்தேன், என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யும்படியாக பணித்தேன். அவள் சொல்லுகிறாள், அவள் மீண்டும் சொல்லுகிறாள், ஆனால் அவரோ தன்னிடமிருந்த மன உறுதியின் காரணமாக தன்னை பாதுகாத்துக் கொண்டு விட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் சொல்லுகிறாள், இதற்கு பின்னால் நான் எதை சொல்லுகிறேனோ அதற்கு அவர் வழிபடவில்லை என்றிருந்தால், திருடனாக திருடகாத்திரமாக இவர் சிறையில் அடைக்கப்படுவார், சிறை பிடிக்கப்படுவார். நிச்சயமாக இவர் அற்பமான சொற்பமான சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களில் ஒருவனாக இவன் ஆகிவிடுவான் என்று சொல்லி அந்த பெண், இந்த பெண்களுக்கு முன்னால் அந்த அஜீசுடைய மனைவி அந்த ஜுலைஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெண், இந்த பெண்களுக்கு முன்னால் தன்னுடைய தவறை வெளிப்படுத்திவிட்டு, நான் செய்ததற்கு காரணம் இதுதான் என்று சொல்லக்கூடிய தவறுக்குரிய காரணத்தை சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள், நான் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு வெக்கம் கட்ட தன்மை வந்து விட்டது, அந்த அளவுக்கு ரோஷமற்ற தன்மை வந்து விட்டது, பாவத்தை பகிரங்கப்படுத்தி விட்டாள். இதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய விடயத்திற்கு இவர் வழிபடவில்லை என்றிருந்தால், இவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய கட்டம் உருவாகும், இவரை நான் கேவலப்படுத்தி விடுவேன், இவரை நான் சிறுமைப்படுத்தி விடுவேன் என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிறாள். அன்புக்குரிய நேயர்களே, இதைத்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சுட்டிக்காட்டினார். இது பெண்களுடைய இயல்பு, இந்த குணம் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இதை வைத்துத்தான் அல்லாஹ் பெண்களை படைத்திருக்கிறான். இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யாராவது ஒரு தாய், நான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இல்லை என்றிருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் நம்பவும் மாட்டோம். பெண்களை அல்லாஹ் இப்படித்தான் படைத்திருக்கிறான். ஏன் நீங்கள் அல்ல, அன்னை ஆயிஷாவாக இருக்கட்டுமே, அன்னை ஆயிஷா சித்தியத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவாக இருக்கட்டுமே, ஏன் அவக்கு ரோஷம் வரவில்லையா, அவள் இப்படி நடக்கவில்லையா? ஏனென்று சொன்னால், எங்களுடைய நபியை பொறுத்தவரையில் வெறுமனை துறவியாக மட்டும் வாழவில்லை, ஒரு துறவியாக இருக்கவில்லை, அவர் சமூகத்தினுடைய ஒரு கணவனாக இருந்திருக்கிறார்,
ஒரு பாட்டனாக இருந்து மாப்பாவாக இருந்திருக்கிறார், ஒரு மாமாவாக வாழ்ந்திருக்கிறார், அதே போன்ற ஒரு பாட்டனாக வாழ்ந்திருக்கிறார். ஹசன் ஹுசைனுக்கு பாட்டன், பாத்திமாவுக்கும் ஜெயினபுக்கும் இப்ராஹிமுக்கும் அப்துல்லாவுக்கும் தாஹிருக்கும் வாப்பா, 11 பெண்களுக்கு ஆயிஷாவுக்கும் ஹர்ஷாவுக்கும் ஜெயினபுக்கும் உம்மு சல்மாவுக்கும் வாப்பா. இப்படியாக சொல்லப் போனால், அன்புக்குரிய நேர்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய நபி திருமணம் முடித்தது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனிதர் எப்படிப்பட்ட நிலைமைகளை சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வாய் மூலமாக மாத்திரம் சொல்லாமல் செயல் ரீதியாக ஒரு ஆத்மீக தலைவர் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர் செய்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது புகாரி ஷரீஃப்ல. அன்புக்குரிய நேர்களே, அன்பான சகோதரிகளே, இவைகளை கேட்டு சந்தோஷப்படுங்கள். இப்படிப்பட்டவர்களா பெண்கள் என்று சொல்லி அபு மூஸா அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டம், அவர்களுக்கு நோய் வந்து விட்டது. அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில்தான் நோயாளியாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டில் நோயாளியாக இருப்பதற்கு அங்கே இருந்த 9 மனைவிமார்கள் 8 பேரிடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டார்கள். நான் உங்களுடைய நாள் உங்களிடத்தில் வர வேண்டும் ஒவ்வொரு நாளும், ஆனால் எனக்கு வந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் அனுமதி கொடுப்பீர்கள் என்றால் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே நோயாளியாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி அனுமதி வாங்கிக் கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் அனுமதி கொடுத்தார்கள். ஆயிஷாவுடைய வீட்டில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு அங்கே இருந்தார்கள். அன்புக்குரிய நேர்களே, பெண்களுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு நீதம் செலுத்த வேண்டும். இரண்டாவது திருமணம் என்பது சொல்லக்கூடியது லேசி, ஆனால் நீதம் செலுத்தக்கூடிய மக்களை நாங்கள் காணவில்லை. நோயாளியாக இருப்பதாக இருந்தாலும் இன்று ஒருவருடைய வீட்டில் நோயாளியாக இருந்தால் அடுத்த நாள் இன்னொருவருடைய வீட்டில் நோயாளியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுடைய வீட்டில் நோயாளியாக இருப்பதற்காக வேண்டி மீதமுள்ள பெண்களிடத்தில் மீதமுள்ள மனைமகளிடத்தில் அனுமதி கேட்டுக் கொண்டார்கள். நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க என்றிருந்தால் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலே நோயாளியாக இருந்து கொள்கிறேன், அங்கே நோயாளியாக இருந்து கொள்கிறேன், என்னை நீங்கள் அங்கே தரிசிக்கலாம், சந்திக்கலாம் என்று சொல்லி நாயகம் சொல்லலாம் சொல்லிவிட்டு அது ஆயிஷாவுடைய வீட்டிலே நோயாளியாக இருக்கிறார்கள். பள்ளிக்கு கூட போக முடியாமல் அளவுக்கு நோய் கடினமாகிவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே நோயாளியாக இருக்கிறார்கள், பள்ளிக்கு போக முடியவில்லை, வான் சொல்லப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் பிலால் ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இகாமத்து சொல்ல வேண்டும், என்ன செய்வது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அபா பக்ர ஃபல்யுஸல்லி பின்நாஸ், சொல்லுங்கள் அபூபக்கருக்கு தொழுவிக்கும்படியாக. அங்கே உமரும் இருந்தார், அங்கே அலியும் இருந்தார், அங்கே அப்துல் ரஹ்மான் அவுஹும் இருந்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முரு அபா பக்ர ஃபல்யுஸல்லி பின்நாஸ், சொல்லுங்கள் அபூபக்கருக்கு தொழுவிக்கும்படியாக. இந்த கட்டத்தில் அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு வார்த்தையை சொன்னால், ஒரு ஆழமான ஒரு கருத்தை பேசினால், தலையில் ஒன்றை வைத்துக் கொண்டு வாயினால் ஒன்றை பேசினால், இதுதான் பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த ஆயிஷா சொல்லுகிறாள், நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையை நீங்கள் ஏன் முற்படுத்துகிறீர்கள்? இன்னஹு ரஃபீக்குன், அவர் ரொம்ப சஃப்தானவர், அவர் கடின போக்கு அவளத்தில் இல்லை, உங்களுடைய முசல்லாவில் எலும்பி நின்றால் அவருக்கு நிற்க முடியாது, அவர் அழ ஆரம்பித்து விடுவார், அவர் அழுதால் மக்களும் அழுவார்கள், எனவே உமருக்கு சொல்லுங்கள் தொழுவிக்கும்படியாக. உங்களுடைய முசல்லாவில் போய் நின்று கொண்டு அவருக்கு தொழுவிக்க சக்தி இல்லை, எனவே வேறொருத்தருக்கு சொல்லுங்கள், உமருக்கு சொல்லக்கூடாதா என்று சொல்லி அல்லாஹு நபியை பார்த்து சொல்றாங்க. இன்னும் இரண்டாவது முறை சொன்னாங்க, முரு அபா பக்ர ஃபல்யுஸல்லி பின்நாஸ், ஆயிஷா இரண்டாவது முறையும் இதே கருத்தை சொல்லுகிறாள். மூணாவது முறையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுவிக்கும்படியாக, அபூபக்கரத்தான் தொழுவிக்கும்படியாக சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் மூணாவது முறையும் இதை சொன்னார்கள். அதில் ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள், கொஞ்சம் கடினப்பட்டார்கள். ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து, முரி அபா பக்ர ஃபல்யுஸல்லி பின்நாஸ், உன் வாப்பக்கு சொல்லினை தொழுவிக்கும்படியாக, அபூபக்கருக்கு சொல்லினை தொழுவிக்கும்படியாக. இன்ன குன்ன சவாஹிப யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம், நீ யாரு தெரியுமா, அந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய அந்த சந்த சம்பவத்தில் அந்த பெண் விருந்து போட்டாலே அந்த பெண்ணை போன்ற ஒரு பெண்ணாகத்தான் நீனும் இருக்கிறாய், உன்னுடைய உண்மையான வார்த்தையினுடைய அர்த்தம் வேறொன்று என்பதை அங்கே சுட்டிக்காட்டினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா
யார் ரசூலுல்லாஹ், உமருக்கு தொழுவிக்கும்படியாக சொல்லுங்கள் என்ற வார்த்தைக்கு தொழுவிக்கு அனுப்ப வேண்டாம். ஆயிஷாவை பின்னால சொல்லுகிறாள், நான் ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன், எனக்கு தெரியும், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் திருப்பி திருப்பி இந்த விடயத்தில் முராஜா வேண்டிக் கொள்ள காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கு தெரியும் இன்றைக்கு ஏன் வாப்பா முசல்லாவில் போய் நிற்பார் என்றிருந்தால் நாளைக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய வாப்பா தானே அந்த இடத்தில் இருக்க வேண்டும், இவ்வளவு காலமும் என்னுடைய கணவர் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், அதே கஷ்டத்தை நான் ஏன் என்னுடைய வாப்பாவுக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய வாப்பா இந்த பூமிக்கு மேல சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகட்டுமே என்பதற்காக வேண்டித்தான் நான் ஆயிஷாவை, ஆயிஷா சொல்லுகிறாள், நான் என்னுடைய வாப்பாவை தொழுவிக்க வேண்டாம், வேறொருவரை தொழுவிக்கும்படியாக சொல்லுங்கள். ஏன் காரணம் என்றால், சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தொழுகைக்காக நிற்படுத்தி விட்டார்கள், எனவே எங்களுடைய தீனுக்கு முற்படுத்தப்பட்டவர், எங்களுடைய துனியாவுக்கும் போதுமானவர் என்று சொல்லி மக்கள் அபூபக்கரை தலைவராக ஹலீபாவாக நியமித்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் வேறொருவரை முற்படுத்தும்படியாக சொன்னேன் என்று சொல்லி ஆயிஷா பின்னால் சொல்லி காட்டுகிறாள். இது பெண்களுடைய சுபாவம். ஒன்றை செய்யும் பொழுது ரெண்டு அர்த்தத்தில் செய்வாங்க, ஒன்று வெளி கருத்திருக்கும், இன்னும் அந்தரங்க கருத்திருக்கும். இந்த ரோஷம் இல்லாதவர்கள் பெண்களாக இருக்க மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையிலும் குடும்ப வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். எப்படி கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், மனைவி ஒன்றை சொல்லுவாள், அதிலே நான் கோபப்பட வேண்டும், அதை திருத்த வேண்டும், இது பெண்கள், இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இயற்கையான ஒரு சுபாவமாக இருந்தது. இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவுப்பட்டிருக்கிறது புகாரியில், சுபஹானல்லாஹ், ஆச்சரியமான ஹதீஸ், ஆச்சரியமான சம்பவங்கள். இதை பெண்கள் படிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் தலாக் தலாக் பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம், நான் ரோஷமுடையவள் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பின்னிக் கொள்கிறோம், விடயத்தை தெரிஞ்சுபடுத்திக் கொள்கிறோம். சஹாபாக்களுக்கு மத்தியில், நபியினுடைய மனைவாளுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்ததே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருத்திக் கொண்டார்கள் என்பதை கொஞ்சம் அவதானமாக கவனமாக கேளுங்கள். ஹதீஸ் வந்திருக்கிறது, புகாரியில ரிவாயத் வந்திருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒன்பது மனைவிமார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நாள் இருப்பார்கள். இது நபியுடைய வழக்கம், இது இஸ்லாமிய கடமை கோட்பாடு, இது சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டில் ஒரு நாள் இருக்கிறாங்க, ஒரு மனைவியுடைய வீட்டில். உதாரணமாக வைத்துக் கொள்கிற ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா வீடு தானது, ஆயிஷாவுடைய டர்ன், ஆயிஷாவுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மீதம் இருக்கக்கூடிய எட்டு மனைவிமார்களில் ஒரு மனைவி தன்னுடைய வீட்டிலே சமையலுக்காக வேண்டி, ஒரு மிக சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு ருசியான ஒரு சாப்பாட்டை சிறைத்தார். அவனுக்கு நிலவு வந்தது, இந்த சாப்பாட்டை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்னுடைய கணவர் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடு தானே, இந்த சாப்பாட்டை அனுப்பி வைப்போமே என்று சொல்லி ஒரு பாத்திரத்தில், ஒரு கோப்பையில், ஒரு டிஷ்ல சாப்பாட்டை போட்டு فأرسلت إحدى أمهات المؤمنين مع خادمها قصعة فيها طعام. சாப்பாடுகள் நிறைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை, ஒரு கோப்பையை, ஒரு டிஷை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொல்லமுடைய வீட்டுக்கு, இந்த வீட்டிலே ஆயிஷாவுடைய வீட்டிலே நபி இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கணவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய கட்டத்தில், ஒன்பது நாட்களுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பிரயாணத்தில் போய்விட்டு இன்றைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஒன்பது நாளைக்கு ஒருக்கத்தான் டேர்ன் கிடைக்கும். ஒன்பது மனைவி இருந்தால் ஒன்பது பேரிடமிருந்து உங்களுக்கு வருவதற்கு ஒன்பது நாள் போக வேண்டும். ஒன்பது நாளைக்கு பிறகு இந்த கணவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நான் எப்படி எல்லாம் இவரை கண்ணியப்படுத்த வேண்டுமோ, செய்ய வேண்டுமோ, எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனக்கோட்டையில் அந்த பெண் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அந்த உங்களுடைய கணவனுடைய தாத்தா அல்லது உங்களுடைய கணவனுடைய தங்கச்சி, இதே நாணக்கு ரொம்ப விருப்பமான சாப்பாடு, இதை என் நாணக்கு கொடுங்கோ என்று சொல்லி உங்களோட மனைவி உங்களோட வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பி வச்சா எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ரோஷம் உருவாகும்! இது இயற்கை, இது இல்லாதவர்கள் பெண்களாக இருக்க முடியாது. இந்த டிஷ் வருகிறது, சாப்பாட்டு எடுத்துக்கொண்டு ஒரு வேலைக்காரி சர்வன் கேர்ள் வாரால் அதற்கு தாயிஷாவுடைய வீட்டுக்கு. இந்த கட்டத்தில் அதற்கு தாயிஷா கருதி எல்லாம் தான் ரோஷப்பட்டாள். ஆனால் கணவனுக்கு முன்னால் ரோஷத்தை வெளிப்படுத்த முடியாது. என்ன தெரியுமா செய்தால், அந்த டிஷ வாங்குறது போல வாங்கி அப்படியே பணியை போட்டான்.
அந்த டிஸ் அப்படியே எடுத்து கையை படி விட்டுவிட்டால் சாப்பாடு சிதறி விட்டது, அந்த டிஸ் உடைந்து விட்டது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றும் குறை சொல்லல, ஒன்றும் ரோஷப்படல, எந்த ஒரு வார்த்தையும் பேசல, கீழே போய் உட்கார்ந்து கொண்டு அந்த சாப்பாட்டை எல்லாம் புரட்டினார்கள், அப்படியே சேர்த்தினார்கள். சேர்த்து மிகவும் ருசியான சாப்பாடு நன்றாக இருக்கிறது என்று சாப்பிட்டார்கள். அதை சாப்பிட்டு முடிந்ததுக்கு பிறகு சொன்னார்கள், தாமுன் தாமின் சாப்பாட்டை அனுப்பி வைத்தால் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டேன். நீ ஒரு கோப்பையை உடைத்து விட்டால் அந்த கோப்பைக்கு ஒரு கோப்பை கொடுத்து விடுவாயாக. தாமுன் தாமின் சாப்பாடு சாப்பாடு சரி, கோப்பைக்கு ஒரு கோப்பையை கொடுத்துடுமா என்று சொல்லி அன்னை ஆயிஷாவை பணித்தார்கள். இதுதான் நபியினுடைய குடும்ப வாழ்க்கை, இதுதான் நபியினுடைய குடும்ப வாழ்க்கை. இதை எடுத்துக்கொண்டு காவி கோர்ட்டுக்கு போறதல்ல, இதை எடுத்துக்கொண்டு எங்க ஒரு ஹஜ்ரத்துக்கு ஒரு கவுன்சிலிங் போறதல்ல, இது குடும்பத்துள்ளுக்கு நடக்கத்தான் செய்யும். இது நடக்காத குடும்பம் குடும்பமாக இருக்க முடியாது. இது இல்லாத குடும்பம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய பேர் அந்த குடும்பத்துக்கு சூட்ட சூட்ட குடும்பத்துக்கு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இதெல்லாம் குர்ஆன், இதெல்லாம் ஹதீஸ், குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய உண்மைகள் இதெல்லாம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் இருந்தது, ஹதீஸ்ல வந்திருக்கிறது முஸ்லீம்ல, அசருடைய தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு மனைவியையும் சந்திப்பார்கள். யாருடைய தேர்டோ அவர்கள் உட்பட இருக்கக்கூடிய ஒன்பது மனைவியையும் ஒரு ஷார்ட் விசிட், ஒன்பது நாளைக்கு ஒருக்கத்தான் தங்க போவார்கள். பகலையில ஒவ்வொரு நாளும் ஒரு விசிட் பண்ணுவது கடமை. பகல்ல போய் அவர்களை சிறத்தில் சுகம் சுகதுக்கம் விசாரிப்பது கடமை பொறுப்பு. அப்படியே போய் வருவது வழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அசருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு வீட்டுக்கு போனார்கள். அது ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல கொஞ்சம் நேரம் கூட இருப்பாங்க, சுரங்கித்தான் வருவாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். இதை நோட்டமிட்டு பார்த்தா என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுல தான் அழகா நல்ல தேன் பானி அங்க இருக்கும், நபி தேன் குடிப்பார்கள், தேன் குடிக்கிற வழக்கம். இந்த செய்தி கேள்விப்படுகிறது ஹஸ்ரத் ஹஃப்ஸாவுக்கு. ஹஃப்ஸா யாரு? உமருடைய மகள் ரழியல்லாஹு தஆலா. ஹஸ்ஸாவுக்கும் ஆயிஷாவுக்கும் இந்த செய்தி கேள்விப்பட்டதும் இவங்க ரெண்டு பேரும் ரோஷப்பட்டாங்க. ஏன் ஜைனபுடைய வீட்டில் மட்டும் போய் தேன் பாடி குளிக்க வேண்டும்? உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஒரு நாள் எங்களோட குடும்பத்தோட பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு நாங்க போனோம் எங்களோட தாத்தா வீட்டுக்கு, அல்லது எங்களோட தங்கச்சி வீட்டுக்கு, அல்லது உம்மா வீட்டுக்கு. அங்க போனா உம்மா கேட்டா என்ன சபைக்கு என்ன சாப்பாடு சொன்னா, இதனால நிறச்சி திண்டு திண்டு அழுத்து போயிட்டது, இன்னைக்கு என்ன சரி கருவாடு சமயங்கோன்னு சொல்லி உங்களோட மனைவிய பக்கத்தில் வச்சுக்கொண்டு உம்மாட்ட சொன்னா எப்படி ரோஷம் வரும்? ஏ, இது உம்மாட்டத்தானா சொல்லுவோம் எனக்கு கருவாடாக்க தெரியாதா? இது உங்களோட தாத்தாட்டத்தானா சொல்லுவோம் எனக்கு கருவாடாக்க தெரியாதா? இது பெண்களுக்கு நபியினுடைய மனைவிமாருக்கு ஏற்பட்ட ரோஷம். இது நபியினுடைய மனைவிமாரத்தில் வந்த ஒரு கேள்வி. இது சொல்றாங்க, ஜெயினபுடைய வீட்டுல மட்டும்தான் தேன்பானி இருக்குது, எங்கட வீட்டுல தேன்பானி இல்லையா? சொல்றா அன்னை ஆயிஷா சொல்றாரு, ரழியல்லாஹு தஆலா, நாங்க ரெண்டு பேரும் ரோஷப்பட்டோம், நாங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை வெளியனுப்பல, ஆனா நாங்க சொன்னோம் நினைச்சு கொண்டோம், இதுக்கு நாங்க ரெண்டு பேருமே மறந்து கட்ட வேண்டும், நாங்க ரெண்டு பேருமே இதை நிப்பாட்டணும். சொன்னா ரழியல்லாஹு தஆலா ஆயிஷாவை பார்த்து, ஜெயினபுடைய வீட்டை முடிச்சுக்கொண்டு நேரே வருவது ஓண்ட வீட்டுக்குத்தான், ஓண்ட வீட்டுக்கு வந்தா நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, நபியினுடைய நபி உனக்கு முத்தம் தருவார்கள், நபி உனக்கு கிட்ட வருவார்கள், உனத்தில் முசாபா செய்வார்கள், இந்த கட்டத்தில் நீங்க சொல்ல வேண்டும், என்ன வாயில் ஒரு நாட்டம் வருகிறது, என்ன சாப்பிட்டீங்க, ஏதோ நாட்டமாக இருக்கிறே என்று சொல்லுங்கோ, இவரோ சொல்லி நிப்பாட்டுக்கோ என்று சொல்லி அன்னை ஹஸ்ஸா ஆயிஷாவுக்கு சொன்னா. ஆயிஷாவை முடிச்சுக்கொண்டு ஹஸ்ஸா வீட்டுக்கு போனா ஹஸ்ஸாவும் இதே வார்த்தையை சொன்னதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகா சொன்னாங்க, இல்லையே நான் ஒன்றுமே சாப்பிடலையே, நான் எந்த விதமான அந்த நாட்டம் வரக்கூடிய அருவறுப்பால் ஒன்றுமே சாப்பிடலையே, என்ன என்ன வாய் நாட்டம் அடிக்கிறார்? அப்ப சொன்னாங்க, பல் ஷரிப்து அஸ்லன், இல்ல நான் தேன்பானி குடிச்சிட்டு வாரேன், இந்த ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ஜைனபுடைய வீட்டுல இப்பதான் தேன்பானி குடிச்சேன், அந்த தேனுடைய நாட்டமா இது, நான் இதற்கு பிறகு தேன்பானி குடிக்க மாட்டேன், வலன் அழுது இலேஹி, தேன்பானி எனக்கு, நான் இதுக்கு பிறகு தேன்பானி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்தில் ஒரு வார்த்தையை கையாண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குகிறான், சுபஹானல்லாஹ், யா அய்யுஹன் நபி லிம
ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள், மனைவிமார்களுடைய பொருத்தம் உங்களுக்கு தேவையா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். இதுதான் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உருவாகும். ஆனாலும் மனைவி இப்படிப்பட்டவள் தானே என்று சொல்லி ஆண்கள் பலகீனமாக இருக்கவும் கூடாது. நபியை போல சல்லல்லாஹுடைய விவேகியாக இருக்க வேண்டும். ஒன்றை செய்யும் பொழுது எந்த நோக்கத்தில் செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வது பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் கேவலப்படுத்துகிறாள், அந்த பெண் அற்பப்படுத்துகிறாள். இதற்காக வேண்டி அந்த பெண் சொல்லுகிறாள், இதற்கு பிறகு நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றிருந்தால் நான் உன்னை சிறைப்பிடிக்கப் போகிறேன், நான் உன்னை சிறையில் அடைக்கப் போகிறேன், இதற்கு பிறகு நீ ஒரு சிறுவனாக சின்ன குழந்தையாக பார்க்கப்போகிறாய் என்று சொல்லி அந்த யூசுப்பை அந்த பெண் வற்புறுத்துகிறாள். எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய பத்தினி தினத்தை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வது, நாம் எப்பொழுதுமே சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய நிக்காக இன்றைக்கு நடக்கப் போகிறது, இதற்கு முன்னால் என்னை யாருமே தொட்டில்லை, என்னை யாருமே தொடவும் இல்லை, என்னுடைய வேர்ஜினஸ் அதாவது என்னுடைய கற்பு, என்னுடைய கன்னித்தனம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்னை தொடுதலாக இருந்தால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹலாலான திருமணத்துக்கு பிறகுதான் யூசுஃபை ஒருவர் தொட்டது போன்று என்னையும் ஒருவர் ஹலாலான நிக்காஹுக்கு பிறகுதான் தொட வேண்டும். அந்த ஹலாலான நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று எனக்கு இல்லை என்றிருந்தால் நான் இதே கண்ணியை சுவர்க்கத்தில் கொண்டு போய் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் வரைக்கும் நான் இதை தொடவே யாருக்குமே விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதியான மன உறுதி ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை, குறிப்பாக இந்த யுகத்தில் வாழக்கூடிய வாலிப சமூகத்துக்கு தேவை, வாலிப பெண்களுக்கு தேவை, வாலிபர்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் இந்த களத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே யாரோ ஒருவர் சொன்னது போல இன்றைய உலகத்தில் யாருடைய கன்னித்தனம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அது எதன் காரணமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் இல்லாதன் காரணமாகத்தான். அந்த அளவுக்கு சமூகம் சீர்குலைந்து விட்டது, அந்த அளவுக்கு சமூகம் நாசமாகிவிட்டது. எனவே அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, இந்த விடயத்தில் கவனத்தில் கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய சிறார்களுடைய கருவையும் கற்பையும் மானத்தையும் வெக்கத்தையும் ரோஷத்தையும் பாதுகாப்பது பாடசாலைகளுடைய கடமை அல்ல, பள்ளிக்கூடங்களுடைய பொறுப்பல்ல, மதரசாக்களுடைய பொறுப்பல்ல, இது பெற்றோருடைய பொறுப்பு என்பதை ஆணித்தரமாக உறுதியாக இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு குழந்தையை பாதுகாப்பது, ஒரு குழந்தையை மானத்தை கட்டை கருவை பாதுகாத்து அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஹலாலான இடத்தில் சந்தோஷமான நல்லொரு குடும்பத்தில் திருமண ஒப்பந்தத்தை செய்து முடித்து அதை ஒப்படைக்கும் வரைக்கும் அதை பாதுகாத்துக் கொடுப்பது பெற்றோருடைய கடமை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய மானத்தையும் கற்பையும் கருவையும் பாதுகாத்து சாலிஹான மக்களாக நம்மை இந்த பூமிக்கு மேல் வாழ வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.